புதிதாய் பூத்திருந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. விழுந்தாலும் எழும் சூரியனை போல் படிப்படியாய் ஊன்று எழுந்து முன்னேறு, ஒரு நாள் நீயும் பிரகாசிப்பாய். இந்த நம்பிக்கையை நித்தம் நித்தம் உங்களுக்கு அளித்து உங்கள் அனைவரையும் வெற்றியாளர்களாக்கி மகிழ்வித்து மகிழ்வதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில உளவியல் மற்றும் வாஸ்து குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-965. வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன். சார், இன்று ஒரு தகவல் பகுதியில எங்களுக்காக என்ன தகவல் சொல்ல போறீங்க சார்? கேட்க நாங்க எல்லாருமே ஒரு வாரமா ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம். இன்று ஒரு தகவல், ரெண்டு விஷயம் சொல்றதுக்கு முன்னாடி, as usual நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நான் என்னலாம் பேசுறனோ இது எல்லாமே வந்து டைரக்ட்லி ரிலேட்டட் டு மை ரிசர்ச் தான். இப்போ சிட்டுக்குருவி லேகியம்னா அது சிட்டுக்குருவியில் பண்ணுவாங்களான்னு ஒருத்தர் கேட்டாருங்கிட்ட, அவன் சிட்டுக்குருவி லேகியம் சிட்டுக்குருவியில் தான் பண்ணுவாங்க. இது வந்து இது பண்ண ஆளே எனக்கு தெரியும். எனக்கு நம்பர் ரெண்டு, ஆண்டாள் வந்து இங்கே லவ் மேரேஜ் கேட்கேன்னு சொன்னால், ஆண்டாள் மட்டும் லவ் மேரேஜ் பண்ணலன்னா ஆண்டாள் அவள் புருஷனை காதலித்தாள். ஸோ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இது நான் ரெண்டு விஷயமும் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப மிக 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 முக்கியமான ஒரு தகவலாக நீங்கள் எடுத்துக்கலாம். சிவன் வழிபாட்டில் சைவத்தில் 5 சபைகள் எல்லோருக்குமே தெரியும். 1 திருவலங்காடு, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், நடராஜர், 4வது குற்றாலம், 5வது எந்த சபை அப்படின்னா அது திருநெல்வேலின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக திருநெல்வேலியில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவும் பெரும்பான்மையான மக்கள் தாமிரபரணி மகாமத்திலாம் பார்த்தீங்கன்னா நெல்லையப்பர் கோயில்னு சொல்லிடுவாங்க, காந்திமதி அம்மன் சொல்லிட்டு. பட் விஷயம் என்னென்னா, நெல்லையப்பர் கோயிலில் இருக்கக்கூடியது அந்த 5 சபைக்குள்ளே வருமானா, என்னுடைய ஃபைண்டிங், இது என்னோடய பர்சனல் ஃபைண்டிங், வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அப்போது எது கோயிலாக இருக்க முடியும்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் தாழையூத்துன்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தள்ளி உள்ள ராஜவல்லிபுரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த கோயிலில் 2 சிவன் கோயில் இருக்குது. ஒன்று அக்னி சம்மந்தப்பட்டது, இன்னொன்று வந்து செப்பறை கோயில், அழகிய கூத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செப்பறை கோயில் தான் 5வது சபை என்பதில் எனக்கு இருவேறு கருத்துக்கள் இல்லை. ஓகே, நீங்கள் வந்து அது ஏன் சொல்கிறேன் எதுக்கு சொல்கிறேன்றதெல்லாம் பிற்பாடு பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே வாழையை பற்றி பார்க்கணும். ஏற்கனவே வந்து ஆத்மநாதர் வந்து அறந்தாங்கியை பற்றி நம்ம வந்து பேச வேண்டியிருக்கு, ஆவுடையார் கோயில் பற்றி. அது கொஞ்சம் நேரம் கிடைக்கும் போது பேசிக்கலாம். இப்போ இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் 3 நட்சத்திரம் ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். 1 திருவோணம், நம்பர் 2 உத்திரம், நம்பர் 3 மார்கழி. நம்பர் 3 திருவாதிரை. அதில் வந்து இந்த மார்கழி திருவாதிரை வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த திருவாதிரை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க. ஏதாவது ஒரு கோயிலுக்கு தான் நான் போனோம் அப்படின்னு சொன்னால், அது போக வேண்டிய இடம் வந்து அந்த செப்பறை கோயில் தான். இந்த அழகிய கூத்தர் அங்கேயும் நல்ல பேர் காந்திமதி அம்மன் இருக்காங்க. இந்த அழகிய கூத்தர் பற்றியும் அந்த சபையை பற்றியும் நம்ம நிறைய பேசலாம். இதில் வந்து யாருக்கு ரொம்ப இது ரொம்ப பயன் தரக்கூடிய விஷயமா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிம்மதி வேணும், நிறைய நார்மலாக நான் என்ன சொன்னேன், செய்கிற வேலையை நிம்மதியை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு. எனக்கு எல்லாமே நிம்மதியாக இருக்கேன், எங்கேயாவது நான் போயிட்டு ஒரு ஹாப்பியாக இருந்துட்டு வரணும், போனால் ஹாப்பினஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால், நான் 100% எழுதி கொடுக்கலாம், இந்த கோயிலுக்கு போனால் உங்களுக்கு ஹாப்பினஸ் கிடைக்கும். அங்கே போய் என்ன பண்ணணும், சும்மா கிடங்க. காலையில் 7 மணிக்கு கோயில் திறக்கிறாங்களா, 11 மணிக்கு மூடுறாங்களா, சும்மா உட்காந்துட்டு வாங்க. கோயில் உள்ளேயோ கோயில் வெளியிலையோ ஹாப்பினஸ் 100% கேரண்டடு. இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு கொடுத்த அந்த செப்பறை அழகிய நடராஜனுக்கு என் மனமார்ந்த நன்றி. இதில் ரொம்ப விசேஷமான இன்னொரு விஷயம் என்னென்னா, நடராஜர் வந்து 3 கோயிலில் தான் வெளியே வருவார், தேர் ஊதி வீதி உலா வருவார். அதில் 1 குற்றாலம், 2 சிதம்பரம், 3வது செப்பறை கோயில். ஸோ இந்த கோயிலை பற்றி நிறைய தகவல்கள் வர நாட்களில் தர இருக்கின்றேன். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். நீங்கள் சொல்கிறத கேட்கும் போதே ஆனந்த கூத்தனின் தாண்டவ தரிசனத்தை கண்டு கழித்த ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது சார். தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? சார் வணக்கம்மா. வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க? பிச்சைமுத்து, திண்டுக்கல்ல இருந்து பேசுறேம்மா. சொல்லுங்க ஐயா, உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. ஐயா வணக்கம், வாழ்வோம் ஐயா. சார் வணக்கம் சார, உங்க பேர் ஒரு தடவை சொல்றேன் சார், உங்க பேர் சொல்லணும்னு எனக்கு அவ்வளவு ஆசையா இருக்கு சார், அந்த ஒரு பேரோட ஈர்ப்பு எனக்கு இருக்கு சார். மகிழ்ச்சி, சொல்லுங்க ஐயா. சொக்கலிங்கம் சார், வணக்கம் சார். இது இந்த குசல் படத்துல வடிவேல் வந்து ரஜினி கிட்ட சொல்ற மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் நீங்க அது சொன்னதுக்கு. அது என்னுடைய அப்பாவுடைய தாத்தா பேர் சார், சுதேசமித்தன் பத்திரிகையுடைய ஆசிரியராக, ஓன சொந்த நிறுவனராக இருந்தார்.
அவர் தான் தினமணியோட ஃபர்ஸ்ட் எடிட்டராக இருந்தார் சார். டிஎஸ் சொக்கலிங்கம் பிள்ளைன்னு சொல்லிட்டு அவரோட பேர் தான் எங்கள் வீட்டில் அஞ்சு பேரை அதாவது தேர்ட் ஜென்ரேஷன் பிள்ளைகளுக்கு வைத்திருக்காங்க சார். நீங்கள் அழைத்த மிக்க ரொம்ப நன்றி. உங்களுக்கு கேள்வி என்ன பிச்சை சார்? சார் எனக்கு சார் தென்மேற்கு மூலையில் வாட்ரு வந்து குழி எடுத்து தண்ணி எடுத்துட்டு இருக்கேன் சார். கார்பரேஷன் தண்ணி எடுத்துட்டு இருக்கிறேன். எனக்கு அதுலேயே ஏதோ டவுட்டா என்னமோன்னு தெரியல. ரொம்ப ரொம்ப கஷ்டத்து மேல கஷ்டமா வந்துட்டே இருக்கு சார். எதுலயுமே தோல்வி தான் சார். வெற்றிங்கிறது ஒன்னும் நூத்துல ஒரு 10% தான் சார் வெற்றியே வந்துட்டு இருக்கு. வெற்றியா கிடைக்குது. 90% தோல்வியா சார்? சார் அதாவது நான் ஒரு விஷயம் தவறானிக்காதீங்க பிச்சை சார். சரி சார். நீங்க கொஞ்சம் ஒரு அனாதையா இருக்கு, லோன்லியா இருக்கீங்களா? எல்லாமே இருந்து இல்லாம இருக்கீங்களா? ஆமா சார். ஓகே, நான் உங்களுக்கு ஒரு கோவில் சொல்லவா? சொல்லுங்க சார். கரூர் மாவட்டம் உங்க ஊர்ல இருந்து பக்கம் சார், அரவக்குறிச்சி. நான் கார்ல போனா 50 நிமிஷத்துல போயிடுவோம் சார். நீங்க போனீங்கன்னா ஒரு 1.5 நேரம் ஆகுதுன்னு வச்சுங்க. அங்க மண்மங்கலத்துல இருந்து வாங்கல் போகும்போது வள்ளியம்பாளையம்னு ஒரு ஊர் இருக்கு சார். அங்க நல்லாயம்மன் ஒரு கோயில் இருக்கு. அது பொதுவா அந்த பாம்புக்காக அடைப்பு பண்ணுவாங்க சார். அதுதான் தெரிஞ்சு தமிழ்நாட்டிலே இந்த பெஸ்ட் டெம்பிள். 1000 கோயில் இருந்தாலும் அதுதான் பெஸ்ட். அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க சார், உங்களுக்கு பெரிய மாற்றம் வரும். அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய கரூரில் இருக்கக்கூடிய எல்லா டெக்ஸ்டைல் பீப்புளும் வருஷத்துக்கு ஒரு நாள் அங்கே போய் கிடா வெட்டுவாங்க. எனக்கு கிடா வெட்டலில் எனக்கு உடன்பாடு கிடையாது சார். நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இன்னும் கும்பாபிஷேகம் முடியல, சாமி அதனால் வந்து அத்திமரத்தில் தான் பண்ணி வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த கோயில் போயிட்டு வாங்க, பெரிய மாற்றம் வரும். உங்கள் இந்த தென்மேற்கு பள்ளம் என்பது வந்து சரியாக தவறா என்பது அந்த நல்லாயமன் உங்களை வந்து புரிய வைத்து உங்களை அடுத்த கட்டம் கொண்டு போக எனக்கு அன்பான வாழ்த்துக்கள். அழைத்தமிக்க நன்றி. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? சொல்லுங்க, உங்க கேட்கல சட்டு கேளுங்க. ஐயா வணக்கம். ஐயா சொல்லுங்க. ஐயா என்னுடைய மகனுக்கு திருமணம் ஆகி 8 ஆண்டுகள் ஆகிருக்கு. எப்பொழுது வாரிசு உருவாகும்? என்னுடைய அப்ப பார்த்தாலும் எனக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு. ஐயா 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 வாரிசு உங்க பிள்ளை கல்யாணம் எவ்வளவு நாள் ஆச்சு? 8 வருஷம் ஆச்சு. சரிங்க, குருவாயூர் வந்து பிரார்த்தனை பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு குழந்தைன்னு யாராவது கேட்டாங்கன்னா குருவாயூர் தான் கேரளாவில் சார். ரெண்டாவது வந்து ஆந்திராவில்னா திருப்பதி, நம்ம ஊர்னா பழனி. இதுக்கப்புறம் தான் மற்ற எல்லா திருவெண்காடு கூட நான் சொல்கிறது கூட பழனிக்கு அப்புறம் தான். அது ஒரு வேற ஒரு வித்தியாசமான விஷயம் சார். அது அட்டைம்ஸ் திருவெண்காடும் சொல்லலாம், அட்டைம்ஸ் வந்து பழனியும் சொல்லலாம். அது வந்து உங்களுக்கு பழனி சூட் ஆகும் ஐயா. பழனியோ குருவாயூரோ உங்களுக்கு திருப்பதியோ எது உங்களுக்கு சூட் ஆகும்னு நினைக்கிறீங்களோ பிடிச்சிங்க. பட் என்னோட சஜஷன் குருவாயூர். உங்க அழைத்தமைக்கு நன்றி. சர்வம் கிருஷ்ண அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம். மகதனன் பேசுறேன். சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. வணக்கம் வாகமன். உங்க பேர் என்னம்மா? என் பேர் சங்கீதா சார். வணக்கம் வாழ்க. வாழ்க சங்கீதா. எங்க இருந்து பேசுறீங்க? ஜெயங்கொண்டம்மா. சொல்லுங்கம்மா. வாரியங்காவல். ஒரு 1.5 வருஷம் ஆகுது எல்லாரும் கடன் தொல்லாதீங்க என்ன பண்றதுன்னு தெரியல சார் இப்போ நீங்கள் சொல்கிற பிரச்சனை வந்து எல்லாருக்குமே இருக்குமா? எல்லாருமே என்ன பண்ணலாம்? அதான் சார், ஏதாவது இல்லைம்மா. அதாவது இது மாதிரி புலம்புறதுல அர்த்தம் கிடையாதுமா. எனக்கென்ன நான் எனக்கு போது புலம்புறவங்களுக்கு நான் சொல்லுங்க, புறப்படு புலம்பாதே புறப்படும் தான் நான் சொல்லுவோம்மா. புறப்படுனா நம்மளை நம்ம மாற்றிக்கணும்மா. இப்படி வந்து எனக்கு கடன் இருக்குது, எனக்கு வந்து கணவருக்கு 1.5 வருஷம் ஆச்சு பணம் கட்டி போகலை அப்படின்னா ஏதோ தவறு நம்மகிட்ட இருக்குமா. உங்கள் இப்போ ஜெயங்கொண்டன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களாம்மா. அம்மா அங்கே வந்து கங்கை கொண்ட சோழபுரம் பக்கத்தில் ஒரு 700 மீட்டர் தள்ளி நாதமுனி திருவரசு இருக்குமா. அந்த இடத்துக்கு போங்க. நாதமுனி உங்களை வந்து அடுத்த கட்டம் கொண்டு போக என்னை அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். சார், இப்போ யாராவது ஒருத்தர் வந்து பண கஷ்டம் இருக்குங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்ககிட்ட கேட்டாங்கன்னா நீங்களும் சரி மற்ற ஜோதிடர்களும் சரி என்ன சொல்றீங்கன்னாக்கா, குபேர லட்சுமி பூஜை பண்ணுங்க, குபேர பூஜை பண்ணுங்க, லட்சுமி பூஜை பண்ணுங்க அப்படின்லாம் சொல்றீங்க சார். இப்போ லட்சுமி பூஜை குபேர பூஜை பண்ணினாதான் பணம் வரும் அப்படின்னாக்க, மாற்று மதத்தினர்லாம் இதெல்லாம் பண்றதே கிடையாது, அவங்கெல்லாம் மட்டும் எப்படி சார் நல்லா இருக்காங்க? இது ஒரு தவறான ஒரு கருத்தை தெரியுது. சரி, நான் குபேர பூஜை எல்லாம் பண்ண சொன்னதில்லை. நான் மகாலட்சுமி பூஜை பண்ண சொல்றேன். ஏன்னா எனக்கு குபேரன் மேலாம் நம்பிக்கை இல்லை. எப்பவுமே நான் வந்து சொக்கலிங்கம், ஐ வாண்ட் டு பி வித் அல்டிமேட். சிவன்னா சிவன், பெருமாள்னா பெருமாள், பெருமாள் பொண்டாட்டினா பெருமாள் பொண்டாட்டி. அது கீழே இருக்க யாருமே வந்து மதிக்கிறதில்ல.
அப்படிதான் என்னுடைய பாலிசி. முருகர் திருச்செந்தூர்லேருந்து அவங்க பிள்ளைகள்னால முருகரும் பிள்ளையாருனால ஐம் ஜஸ்ட் கோயிங் அட் வித் மை ஓன் ஒரு 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 செட் ஆஃப் திங்ஸ். இதில் இப்போ நீங்கள் கேட்டது ஒரு நல்ல கேள்வி. இப்போ நீங்கள் வந்து மாற்று மதம் நம்ம இஸ்லாம் எடுத்துக்கலாம். அவங்களோட வந்து மிக முக்கியமான ஐந்து கோட்பாடுகளை, ரெண்டாவது கோட்பாடை வந்து ஐந்து முறை தொழுகை பண்ணும். முதல் தொழுகை பசர், அப்புறம் கடைசி தொழுகை, அதுக்கப்புறம் வந்து கடைசி தொழுகை ஈஷா அப்படின்னு ஒரு நாளைக்கு ஐந்து தொழுகை பண்ணுறாங்கன்னா அந்த தொழுகையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நன்றி சொல்கிறாங்க. யாருக்கு? அவங்களுடைய அல்டிமேட்டனா அல்லாஹ்க்கு. இப்போ கிறிஸ்துவர்கள் இருக்காங்க, அவங்க வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மண்டே சண்டே ஆனால் பைபிள் எடுத்துக்கிட்டு சர்ச்சுக்கு போகிறாங்க. எதுக்கு போகிறாங்க? தேங்க் பண்ணுறாங்க. இப்போ நம்ம இந்துக்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், பிரச்சனைனா திருச்செந்தூர், பழனி, திருப்பதி, திருவண்ணாமலை இந்த நாலு கோயில் தான் அல்டிமேட்டு. இந்த அம்மன் வழிபாடில் இருக்கவங்க சமயபுரம் போகிறாங்க. இதை தவிர நம்ம மக்கள் 90% இதுக்குள்ளே தான் அடங்குவாங்க. ஆனால் நல்லா இருக்கும்போது நான் வந்து நல்லா இருக்கேன்னு சொல்லி போகிறவங்க வந்து 80-20 பேரட்டோஸ் ஏற்படி 20% தான் இருப்பாங்க. இதுதான் ப்ராப்ளம். இப்போ நானே வந்து அன்னதானம் கொடுங்க அப்படின்னு சொன்னால், சார் வருஷத்தில் ஒரு முறை கொடுத்தா போதுமானு கேட்பாங்க. அப்போ நான் நினச்சிப்பேன் இவங்க வருஷத்தில் ஒரு முறை தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஆளுக்கு கொடுக்கறது கூட வந்து நம்ம ஆளுங்க வந்து கணக்கு பார்க்கும்போது இது தவறு. அப்போ இது எப்படி மாற்றணும் அப்படின்னும் போது, மகாலட்சுமி பூஜை பண்ணுங்கள், வெள்ளிக்கிழமை பண்ணுங்கள், என்ன பண்ணும், ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக 108 முறை வந்து சொல்கிறேங்க, அந்த ரூபானோட வைத்து எல்லாருமே உட்காந்து வெள்ளிக்கிழமை அல்லது பௌர்ணமி மாசப்பரப்பண்ணிக்கெலாம் பண்ணுறது வந்து விசேஷம் அப்படின்னும் போது அது ஒரு தேங்க்ஸ் கிவிங் தான் அது. அப்போ இந்த இடத்துல அது வந்து பூஜையாக பார்க்கல, நம்ம மக்களுக்கு நன்றி சொல்ல தான் அதை நான் கற்றுக் கொடுத்துருக்கேன். இன்ஃபேக்ட் இதை விட சிம்பிளாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதெல்லாம் கூட வேண்டாம் சொல்லிங்க, இதோட பெட்டராக அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு நம்பர் ஒன் குலதெய்வ வழிபாடு தி மஸ்ட், நம்பர் ரெண்டு அப்பா அம்மாவுக்கு ஒழுங்காக சோறுபட்டு சந்தோஷமாக வச்சுங்க, அண்ணன் தம்பி அக்கா தங்கை இருந்தாங்கன்னா சண்டை போடாமல் சொத்துக்காக அவங்களுக்காக எவ்வளோ வாரி கொடுக்க முடியுமோ கொடுங்க. சில கேசஸில் ரொம்ப கிரீடியாக இருப்பாங்க, எல்லாத்தையும் பிடுங்கி வச்சுக்கணுன்ட்டு. அது போல் கேசஸில் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நாலாவது வந்து எல்லாத்துக்கும் மேலே நன்றி சொல்லுங்கள். இந்த உலகம் வந்து கெடுப்பவனுக்கு அல்ல, கொடுப்பவனுக்கு. அது வந்து இந்த கொடுப்பதுக்கு மட்டும் வாழ்க்கை அல்ல, இது வாழ்க்கையை வந்து கொண்டாடுவதற்குன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஸ்கை இஸ் த லிமிட். நீங்கள் வந்து இந்த விஷயத்தை தொடர்ந்து பண்ணுங்கள், உங்கள் லைஃப்பில் எப்போதுமே நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க. இதுக்காக நேரம் செப்பரேட்டாக ஸ்பெண்ட் பண்ணணும் இந்த விஷயத்துக்காகன்ற அவசியம் கூட இருக்காது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. என்னன்றி கொன்றார்க்கு கொய்வில்லைன்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேரம் இப்ப இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ. வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார், நான் பட்டுக்கோட்டையில இருந்து சரண்யா பேசுறேன். சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. பட்டுக்கோட்டையில உங்க பேர் என்னம்மா? சரண்யா சார். சரண்யா சொல்லுங்க. சரண்யா சார், நான் வந்து எங்க அப்பா இதுல இருக்கேன். அப்பா சடனா இறந்துட்டாங்க. சரி. அண்ணனுக்கு 42 வயசு ஆச்சு, என்ன கல்யாணம் ஆகல, நடக்க முடியாதவங்க. சரிம்மா. அம்மாவும் ஒரு கவலையா இருக்காங்க. அம்மா, இப்போ உங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணோம். ஆமாங்க சார். இப்போ அவருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதே ப்ராப்ளம் மொத்த இன்னொருத்தவங்கள யாராவது கிடைப்பாங்க இல்லையாம்மா? அதாவது தாக்கித்தவன் நீரை தேடுகின்றா, நீரும் தாக்கித்தவனை தேடுகின்றது. தாக்கடித்தா நம்ம தண்ணீரை தேடுறோம், தண்ணீரும் நம்மளை தான் தேடுதும்மா. அப்போ நீங்கள் கொஞ்சம் முயற்சி எடுத்தீங்கன்னா அது நடக்கும்மா. நீங்கள் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி செங்கமல தாயார் பார்த்துருக்கீங்களா? கோயில் போயிருக்கு, நீங்கள் போயிருக்கீங்களா சரண்யா? ஓ, மேபி போயிட்டு வாங்கம்மா, உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா. அந்த செங்கமல தாயார் உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்குற விஷயத்தை கொடுக்க என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள்மா. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்க. அங்க வந்து அவங்க இருக்கிறதுல வந்து நம்மள அனுப்ப மாதிரி, அவங்க அவமானப்படுத்துற மாதிரியே பேசுறாங்க. அது ஒண்ணு, அங்க வேலை இருக்கலாமா இல்ல வேற வேலைக்கு போலாமான்னு ஒண்ணு. பையங்களுக்கு வந்து வேலை வேணும் சார். இப்போ நீங்க என்ன 13,000 சம்பளம் குடுக்கறாங்களா உங்களுக்கு மேக்ஸிமம்? ஒரு நாளைக்கு 300 ரூபாய் அந்த மாதிரி கணக்கு கொடுக்கறாங்க. 300 ரூபாய்னா அப்ப 10,000 ரூபாய் கூட வரலையம்மா? ஆமா ஆமா, 10,000 ரூபாய் தான் வருது இப்போ. அப்போ கடவுள் என்ன, இப்போ இந்த இடத்துல நான் எப்பவுமே எல்லாத்தையுமே சொல்றது ஒண்ணுதாம்மா, நமக்கு ஒரு பிரச்சனையில் நம்ம தள்ளப்படுறோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு வந்து அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம காப்பாற்றிக்கொள்ள
கடவுள் வந்து நமக்கு வந்து பறக்க கற்றுக் கொடுப்பார் இல்லை தாங்கி பிடிப்பாருமா. இப்போ நீங்கள் வந்து அஞ்சு முறை தொழுகை பண்ணுறீங்களா நீங்கள்? இல்லை, வேலைக்கு போகிறதுனால அது பண்ண முடியல. அது சரியாக தவறாமா? இப்போ தானம்மா சொன்னேன். ஆ, நீங்கள் அஞ்சு தொழுகை பேர் சொல்லுங்கள். அம்மா, உங்களோட அஞ்சு தொழுகை பேர் சொல்லுங்க. மஹரிப். மஹரிப் ஃபர்ஸ்டா வரும். என்னங்க? பஸர் 1. பஸர், லுஹர், லுஹர், அஸர், மஹரிப், இஷா. மஹரிப், இஷா. கரெக்ட்டாமா? ஆமா. அப்ப அந்த அஞ்சு தொழுகை பண்ணுங்க. நீங்க இப்பதான் உங்களை பத்தி உயர்வா சொன்னமா. நம்ம அந்த நன்றி எங்கெல்லாம் மறக்கப்படுதோ, எங்கெல்லாம் நம்ம சொல்லலையோ, அங்கெல்லாம் நம்ம தண்டிக்கப்படுவோமா. உங்களுடைய அஞ்சு கோட்பாடுகளை அடிப்படையான விஷயம், முதல் விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, ரெண்டாவது கூட சொல்ல மாட்டேன், முதல் விஷயம் இந்த தொழுகை தாம்மா. நீங்கள் வந்து ரெண்டாவது விஷயம், உங்கள் அல்லாஹ் என்ன ஆசைப்படுறாருன்னா, பானு வந்து ஷகிரா பானு வந்து கை நீட்டி வேலை வாங்கக்கூட, கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய வேலையை பார்க்கக்கூடாது, 1000 பேருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உயரணும்னு ஆசைப்படுறாரு. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து உங்களுக்கான சுய தொழிலை நோக்கி நீங்கள் வந்து பிரயாணப்படுங்கள்மா. நிச்சயமா வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு. நீங்க மிக தெளிவான மிக ஆமா. பையங்களுக்கு வேலை, ரெண்டு பேருக்கும் வேலை இல்லாம இருக்காங்க. என்ன படிச்சிருக்காங்க? ஒருத்தன் மெக்கானிக்கல் பி முடிச்சிருக்கான், ஒருத்தன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்காங்க. அம்மா, கோடி வேலை கொட்டி கிடக்குதுமா. எனக்குலாம் வந்து இப்போ நான் நைட் 2:30 வந்தம்மா வீட்டுக்கு, நான் உட்காரத்துக்கு நேரம் இல்லை, தூங்குறதுக்கு நேரம் இல்லைம்மா. வேலை வந்து உழைப்பனுக்கு தான் அந்த உலகம்மா. நீங்கள் நல்லா உங்கள் பசங்களை போய் வேலை தேட சொல்லுங்கள். கிடைக்கிற வேலையை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதை மாற்றிக்க சொல்லுங்கள். வேலைகள் 1000 இருக்கின்றதுமா. வெற்றி பெற உங்களை அல்லாஹ் உங்களுக்கு துணை நிற்பார். அழைத்தமைக்கு நன்றி. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். சரி, எங்களுக்காக ஒரு வாஸ்து டிப், ஒரு ஜோதிட டிப். வாஸ்து டிப்பை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய இடங்கள் போன அனுபவம் இருக்கிறதுனால அவங்க நான் சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு உடனே அடுத்த நொடி மாற்றம் வரணும்னா, உங்கள் வீட்டில் இருக்க எந்திரத்தெலாம் தூக்கி ஏதாவது கடலில் இல்லை ஆற்றுல போட்டுருங்க. ஏன்னா எந்திரம் வேலை பார்க்காது. அதுதான் நான் கண்டறிந்த உண்மை. இந்த மந்திரமோ எந்திரமோ எல்லாம் வந்து வேலை பார்க்காது அப்படின்னு சொன்னால், எது வேலை பார்க்குன்னா உங்களோட எண்ணம் தான் வேலை பார்க்கும். அப்போ அந்த எந்திரங்கள் இருக்குன்னா அது நெகட்டிவ் எனர்ஜி எமிட் பண்ணிகிட்டே இருக்கும், அது வெளியேற்றிக்கிட்டே இருக்கும். அது வந்து இப்போ ஆதிசங்கர் எந்திரங்கள்லாம் பண்ணாருன்னா, அவர் சிவனோட அம்சம். அவரும் நம்மளும் ஒன்றும் கிடையாது. வியாபாரத்துக்காக எந்திரம் வைக்கிற உங்கள்கிட்ட இருந்த எந்திரம் வாங்கி அது வேலை பார்க்கும் அப்படின்னா நீங்கள் நினச்சிங்கன்னா அது நம்மளுடைய தவறான புரிதல் தான் காரணம். நம்பர் 2, ஆன்மீகம் அப்படின்னு ஒரு ஜோதிடம்னு ஒரு விஷயம் கேட்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். எனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட விஷயம், அந்த பூச நட்சத்திரம் அப்படின்னு யாராக இருந்தாலும் லக்னம் ராசிலாம் தனியாக விட்டுருங்க. பூச நட்சத்திரம் அப்படின்னு ஒரு நட்சத்திரம் ஒருத்தவங்க வீட்டில் இருக்குன்னா அவங்க வந்து அந்த நெகட்டிவான இடங்களில் போய் சாப்பிடக்கூடாது. பொதுவாக ஒரு இறந்தவங்க வீட்டில் போய் சாப்பிட்றது வந்து அவங்களுக்கு புண்ணியத்தை கொடுப்பதற்காக தான். அது நிறைய இடங்கள் அது பண்ணலாம், யார் வேணால் பண்ணலாம். ஆனால் சில ஆட்களுக்கு அது ஒத்து வராது. அதில் குறிப்பாக பூசம், ரெண்டாவது திருவாதிரை நட்சத்திரம். இது கொஞ்சம் கவனமாக இருங்க. இது எனக்கு வந்து ஒரு பெரிய ஜாம்பவான் அப்பப்போ இது போல் சொல்லிக் கொடுப்பார். அதை நானும் ரிசர்ச் பண்ணியிருக்கேன். அப்படி அதை மீறி சாப்பிடும்போது அவங்க வீட்டில் உடம்பு ப்ராப்ளம் வரும். சாப்பிட்ட உடனே தடியாகிடும், இல்லை வந்து லூஸ் மோஷன் போன்ற இஷ்யூஸு, பயங்கர ஃபீவர் வரும். அப்போ அதெல்லாம் சிம்டம்ஸ். அப்போ இது போன்ற இடங்களில் சாப்பிடக்கூடாதுன்றதுனால் இந்த ரெண்டு நட்சத்திரம் சார்ந்தவங்களும் சாப்பிடாமல் இருப்பது சிறப்பு. மிகவும் பயனுள்ள விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேரம் இப்ப இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க மேடம்? வணக்கம். வணக்கம் அம்மா, யார் பேசுறீங்க? கீதாமணி பேசுறேங்க மேடம். அன்னூருக்கு பக்கத்துல அல்லப்பழையங்கிற ஊர்ல இருந்துங்க. கீதாமா சொல்லுங்க, உங்க கேள்விகளை சொல்லிட்டு கேளுங்க. கீதா வணக்கம், வாழ்க்கோளம் மேடம்மா. சார் ரொம்ப சந்தோஷங்க சார், உங்க வீட்டுல லைன் கிடைச்சிருச்சுங்க சார். மூணு நாளைக்கு முன்னாடி அன்னூர்ல இருந்தோம்மா. நிறைவா இருக்கீங்க கீதா, ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கீங்க, நிறைவா இருக்கீங்க. உங்களுக்கு 2 குழந்தைகளா சார்? 1 பையன் சார், பூச நட்சத்திரம். அப்படியா, வெரி கிரேட் மா, சூப்பர். ஆனா நீங்க வந்து ஏதாவது ரெண்டாவது குழந்தை ஏதாவது அபார்ட் பண்ணீங்களா, இல்ல அது வந்து அது அபார்ட் ஆச்சா? ஆயிடுச்சுங்க சார், பண்ணிட்டோம். உங்க 2 குழந்தை தாமா. உங்க கேள்விக்கு பதில், உங்க கேள்வி என்னமா நான் பதில் சொல்றேன் சார். என் பையன் ஃபைனல் இயர் படிச்சிருக்கானுங்க சார், பிஇ ட்ரிபிள் இ படிச்சிருக்கானுங்க சார். அவன் நல்ல ஜாப்புக்கு போகணுங்க சார், நல்லா வாழ்த்தணுங்க சார். நீங்க அம்மா, இப்போ சமீபத்தில் ஒரு அம்மா கூப்பிட்டுருந்தாங்கம்மா, நான் வந்து தாய்லாந்து போகணுமா வேணாமான்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு நான் சொன்னேன், அவங்களுக்கு வந்து கணவரை ரொம்ப பிடிக்குமா அந்த அம்மாவுக்கு. அதே போல நீங்க வாழக்கூடிய ஒவ்வொரு நொடியும் ரொம்ப விரும்பி லவ் பண்ணி காதலித்து வாழ்ந்துட்டு இருக்கீங்கம்மா.
நீங்க நல்லா இருப்பீங்க கீதா. நீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா நல்ல நல்ல விஷயங்கள் நினைத்தா அது நல்லது நடக்குமா. நீங்க நினைக்கிறது எல்லாமே நல்லபடியா இருக்கும். உங்க உங்களுக்கு ரொம்ப ஸ்பெசிபிக்கா நான் ஒரு கோயில் சொல்றேம்மா. தேக்கம்பட்டி போயிருக்கீங்களாம்மா? தேக்கம்பட்டி பன்னாரி பத்ரகாளி அம்மன் சார். போயிருக்கீங்களா? இப்ப ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி போனேன் சார். உங்களுக்கு நல்லதுமா. நீங்க இப்ப இப்பதான் போறீங்களா இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்களா? திருவண்ணாமலைக்கு தனியா போகணும்னு சொல்ல வேணாம். ஏன்னா திருவண்ணாமலை ஒண்ணுதான், திருப்பதி ஒண்ணுதாம். அனைத்துமிக்க நன்றி கீதா. நீங்க நல்லா இருப்பீங்க. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ. வணக்கம் அம்மா. யாரு பேசுறீங்க? நாங்க பொள்ளாச்சியில இருந்து பிரியா பேசுறேங்க. பிரியாமா சொல்லுங்க, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. பிரியா வணக்கம், வாழ்க வளமுடன். பொள்ளாச்சி எங்க இருந்து பேசுறீங்கம்மா? ஹலோ, எங்க இருந்து பொள்ளாச்சி எங்க இருந்து பேசுறீங்க பிரியா? பொள்ளாச்சியில இருந்து பேசுறேன். பொள்ளாச்சி டவுனே தான் சார், கோட்டூர் ரோடு சிடிசி காலனிங் சார். மகிழ்ச்சிமா, உங்க கேள்விமா சார். எங்க வீட்டுல அவரு அனுச நட்சத்திர விருச்சிக ராசிங்க சார். ஏழரை சனி நடக்கிற காலத்துல பிசினஸ்ல நிறைய லாஸ் ஆயிட்டுங்க. இப்போ பண்ணிட்டு இருந்த பிசினஸ் விட்டு வேற ஒரு தொழில் இப்போ ஒரு வருஷமா ஆரம்பிச்சுங்க. ஒரு 4-5 மந்த்ஸ் நல்லா போச்சு, இப்போ 6 மந்த்ஸா மறுபடியும் ஒரே ப்ராப்ளமாவே இருக்குதுங்க சார். தொழில் ரொம்ப நஷ்டம். என்ன தொழில்? என்ன தொழில் பண்ணாரு? முதல்ல லாரி டிரான்ஸ்போர்ட் வச்சிருந்தாருங்க சார். அப்புறம் அந்த ஃபீல்டு வேண்டான்னு வெளியே வந்து இப்போ காயர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. சரிம்மா. அம்மா இப்ப என் ஃப்ரெண்ட் காயர் காயர்ல சேகர்லாம் உண்டுமா? அந்த ஆவிலப்பம்பட்டி, அவங்களுக்கு சொந்த ஆவிலப்பம்பட்டி தெரியுமா உங்களுக்கு? தெரியாதுங்க சார். அந்த அங்க கோபாலகிருஷ்ணன் வந்து அவங்க அவங்களோட பிரதரின்ல அவங்களாம் நல்லா பண்றாங்கம்மா. சரி, உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேம்மா. இந்த ஏழரை சனின்னு சொன்னீங்களே, இது உங்க அம்மாக்கெல்லாம் இது தெரியுமா? அவங்க வாழ்ந்த காலத்துல ஏழரை சனின்னு தெரியுமா? தெரியாதுங்க சார். அப்புறம் எதுக்கு அதை பின்னாடி போய்கிட்டுமா? குரு பேர்ந்தானே பேராகட்டி, நமக்கு என்ன? சனி இருந்தானே இல்லாட்டி நமக்கு என்ன? உங்களுக்கு என்ன, உங்களுக்கு மாசாணியம்மன் கோயில் தெரியுமா உங்களுக்கு? அந்த மாசாணியம்மன் பிடிச்சிங்கம்மா. அது ரேவதி நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட கோயில்மா. அது அந்த அம்மாவுக்கே ரேவதி நட்சத்திரம் தான். அந்த மாசாணியம்மனுக்கு ரேவதி எங்கே வந்தாலும் அதை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாதுமா. சும்மா இந்த சனி இந்த குரு ராகுக்கு இதெல்லாம் சொல்லி உங்கள் லைஃபை நீங்கள் ருயின் பண்ணிக்காதீங்க. மாசாணியம்மனை ரொம்ப கெட்டியாக பிடிச்சிங்க நீங்கள். இன்ஃபேக்ட் என் டீமில் ஒருத்தவங்க கூட இப்போ அதோடைய ஒரு அறங்காவலர் குழு உறுப்பினராக ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இப்போ எங்களுக்கே இந்த விஷயங்களை அந்த மாசாணியம்மன் கொடுக்கும்போது உங்களுக்கு கொடுக்க மாட்டாளான்னு. நீங்கள் நல்லா இருப்பீங்க பிரியா. நீங்கள் நல்லா இருக்கேன். அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம்மா. அழைப்பிற்கு நன்றி சார். நாங்கள் எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க சார், மிக்க நன்றி. நினைவாக ஒரு விஷயம், இந்த கேலண்டர்லாம் வந்தாச்சு. நீங்கள் யாருக்கெல்லாம் அந்த முருகர் கேலண்டர் திருச்செந்தூர் வேணும்னு ஆசைப்படுறீங்களோ, ப்ளஸ் வந்து எங்கள் கூட வந்து அன்னமித்து ஆண்டாள் ப்ரோக்ராமில் பேசணும்னு ஆசைப்படுறீங்களோ, 9442636363 நம்பர் கூப்பிடுங்க. 94 42 63 63 63. ரெண்டாவது, இந்த தர்மபுர ஆதீனம், இந்த சைவ மடத்திலே மிக பழமையானது, இந்தியாவிலே தொன்மையானதுன்னா தர்மபுர ஆதீனம் தான். அவங்க இந்த December 19 வாழ்நாள் சாதனையாளன்ற ஒரு விருதை எனக்கு கொடுக்குறாங்க. அதுக்கு காரணமானது வந்து யாருன்னா நீங்கள் தான். அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு புதியகம் டிவி. நான் அதை பற்றி நான் அது என்ன ப்ரோக்ராம் என்னன்றது வந்து அடுத்த வாரம் நான் சொல்கிறேன். இந்த அரிய வாய்ப்பு கொடுத்த பிரபஞ்சத்திற்கும் புதியகம் டிவிக்கு என் மனமார்ந்த நன்றி. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடிபாடும் இவ்வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளையே சரணம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். உங்களுக்கு கிடைக்கப்போற விருதுக்கு எங்களுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் சார். புதிய யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.